வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பிரவீன் முத்ராதில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, எப்படி நம்ம ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிறது, எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். எந்த மாதிரி கொஷின் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலே ஓரளவு நம்ம அதை கவர் பண்ணிட்டோம்னா நல்லா அட்டன் பண்ணலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் பேப்பரில் முதல்ல பார்ப்போம். பிரவீன் முத்ராதில் ஃபஸ்ட் பேப்பர் இது. ஸோ இதில் என்னெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரோமன் லெட்டரில் நமக்கு என்ன வருது? ஆ, அது வந்து நமக்கு பிராச்சீன் பத்திய சைனிக்காலேருந்து நமக்கு வருது. முதல்ல புக்கு என்னென்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட் பேப்பரில் ரஷ்மிரதி அப்படிங்கிற புக்கு, அதுக்கப்புறம் நவீன் பத்திய சைனிக்கா, பிராச்சீன் பத்திய சைனிக்கா. இதிலிருந்து நமக்கு இந்த மூணு புக்கில் இருந்து தான் வரும். இது எல்லாமே ரெண்டுமே வியாக்கியான் மாலா உள்ளது. இந்த புக்குமே வியாக்கியான் மாலா உள்ளது. முதல்ல வந்தப்போ தனியாக வியாக்கியான் மாலா கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கிற புக்கில் உள்ளேயே இருக்கலாம். அப்படி உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கடையில் கேட்டு இதுக்கு தனியாக அமௌண்ட் கொடுத்து வாங்கணும். 30 அல்லது 40 ரூபா இருக்கும். இப்போ வந்து இதிலே வந்துருச்சு. அப்படி வராத புக்கு உங்களுக்கு கிடச்சிருந்ததுன்னா நீங்கள் கேட்டு வாங்கினா இது தருவாங்க. ஸோ இந்த மூணு புக்கும் தான் ஃபஸ்ட் பேப்பரில் இருந்து வருது, ஃபஸ்ட் பேப்பருக்கு வருது. ஸோ இப்போ இதில் கொஷினில் ஃபஸ்ட்டு ரெண்டு ரோமன் லெட்டரும் இந்த பிராச்சீன் பத்திய சைனிக்காலேருந்து வருது. இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், இப்போ கபீர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவரோட இதிலிருந்து உங்களுக்கு நிறைய பத்து இங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம பயந்து போயிருக்கோம். இந்த புக்கே நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் வெறும் கைடு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அதனால நான் இப்போ சொல்கிறேன், புக்கை வச்சு படிக்கிறவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கும். ஸோ இப்படி இதில் 10 பத்தும் தோஹா வந்து 20 தோஹாவும் இதில் இருக்குது. ஓகே, ஆனால் அபியாசம் கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 4 பத்து தான் கபீரோட பத்துலேருந்து எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமுக்கு இந்த 4 பத்துலேருந்து தான் கேட்பாங்க. ஆனால் நமக்கு லெசனில் 10 பது இருக்குது. அதனால் அதை பார்த்து நிறைய பேர் பயந்துட்டு இஆர்சி அட்டன் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ 40 மார்க் நமக்கு அதிலேயே வந்துடுது இஆர்சியில். சாரி, இதில் 25 மார்க் இதில் இருக்குது. இந்த இஆர்சியனெல்லாம் அட்டன் பண்ணிட்டாலே பாதிக்கு பாதி மார்க் நம்ம பாஸுக்காக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அப்புறம் தோஹாவில் ஒரு 10 மார்க் இருக்குது. ஸோ பிராச்சீன் பத்திய சைனிக்காலிருந்தே உங்களுக்கு ஓரளவு வந்துடுது. அப்புறம் இந்த இஆர்சி ப்ளஸ் அந்த தோஹா போயம் சம்மந்தப்பட்டதுலேருந்தே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ரோமன் லெட்டரில் 25 + 10 = 35 மார்க் அதிலே உங்களுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஃபுல் மார்க் அதில் வாங்க முடியாதனாலும் அட்லீஸ்ட் 25 அல்லது 30வது நம்ம நல்லா எழுதி வாங்க முடியும். வெறுமனை அந்த இஆர்சி தோஹா மெமரி தோஹாலேருந்து மட்டுமே. ஸோ அந்த இப்போ இதில் இருந்து கேட்கக்கூடியது இதே மாதிரி கபீர் அது இதுன்னு எல்லாமே துளசிதாஸ் எல்லாத்துலேயுமே பின்னால் இப்படி 4, 3, 2 கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்து மட்டும்தான் அந்த பத்து மட்டும்தான் உங்களுக்கு இயாசியாக வரப்போகுது. அதுலேயும் பிராச்சீன்லேருந்து வரக்கூடிய அ ஆ அப்படிங்கிற ரெண்டு ரோமன் லெட்டர்லையும் கபீர் சூர்லேருந்து கட்டாயம் ஒன்று வருது. கபீர் சூர்லேருந்து கட்டாயம், கபீர்தாஸ் சூர்தாஸ்லேருந்து கட்டாயம் ஒன்று இருக்குது. அந்த பின்னால் உள்ள எக்ஸசைஸில் பார்க்கும்போது கபீரில் 4 பார்த்தோம். அதே மாதிரி சூர்தாஸில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து 1 கட்டாயம் இருக்குது. ஸோ ஆனால் சில நேரம் கபீர் சூர்தாஸ் அப்படின்னு திஸ் ஆர் தேட்டில் கேட்கலாம். அப்படி ஒரு வேளை இருந்ததுன்னா உங்களுக்கு அட்டன் பண்ண முடியாமல் போகும்ல. அதுக்காக அதுக்கப்புறம் துளசிதாஸில் ஒன்று ஏதாவது ஒன்று வருது, ரஸ்கான்லேருந்து வருது, பூஷன்லேருந்து வருது, கேசவதாஸ்லேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆத்தரோடது நீங்கள் நல்லா எல்லா இயர்ஸையும் படிச்சிட்டிங்கன்னா ஆகஸ்ட்டாக இருந்தாலும் சரி பிப்ரவரியாக இருந்தாலும் சரி நீங்கள் கவலையே பட வேண்டாம். அந்த 4லேருந்து 1 கட்டாயம் இருக்குது. அதுவும் பர்டிகுலராக கபீர் சூர்தாஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதில் இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அதிலிருந்து வந்து தான் இருக்குது. நீங்கள் அதனால் கவலையே பட வேண்டாம். ரஹீமை பொறுத்த வரைக்கும் அதில் இது இல்லை, உங்களுக்கு பது கிடையாது, தோஹாவாக தான் நிறைய இருக்குங்கிறதுனால ரஹீமோட பேர் அதில் வராது. அதுக்கு அடுத்த ரெண்டு இ அப்படிங்கிற ரெண்டும் ஆதுனிக் அதாவது நவீன் பத்திய சைனிக்காலேருந்து வருது. இதுலேயும் அதே மாதிரி பின்னால் என்னென்ன பேராஸ் கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து மட்டும்தான் வரும் இஆர்சி, அதாவது பாவார்த்தை எழுதக்கூடியது. சந்தர்ப்பு சஹித் வியாக்கியா அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அது எழுதக்கூடியது. இந்த ரெண்டும் உங்களுக்கு
நவீன் பத்திய சைனிக்கால இருந்து வருது, இப்ப பிராச்சீன்ல காமிச்ச மாதிரியே அதுலயும் பின்னால என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து அதுல உள்ளதை மட்டும் படிச்சா போதும். இப்போ இதுல வந்து ஒரு ஆத்தர் எழுதுனது ரெண்டு அல்லது மூணு இருக்கும், மூணு போயம் இருக்கும். அப்படி இருக்கும் போதும் உங்களுக்கு வந்து அதுக்கு பின்னால என்ன, மூணுக்கும் இப்ப மூணு போயம் இருக்குன்னா அந்த மூணும், இப்ப உதாரணத்துக்கு ஹரியவுதோடது ரெண்டு இருக்கு, ஏக்கு திணுக்காவும் கர்மவீரும் இருக்கு. ஹரியவுத எழுதுனது ஏக்கு திணுக்கா கர்மவீரும் இருக்கு. ஆனா அந்த ரெண்டுலயும் இருந்து மொத்தத்துல எத்தனை கொடுத்துருக்காங்க, நாலு, அதுல ரெண்டு இதுல ரெண்டு அப்படின்னு சொல்லி நாலு மட்டும் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுல பேரா நிறைய இருக்கும் போயத்துல. கர்மவீர்னு எடுத்துட்டா இத்தனை பேரா இருக்கு, இதுல நாலு பின்னால ரெண்டு, ஆறு பேரா இருந்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து ஒன்னோ ரெண்டோ தான், ரெண்டு வந்திருக்கும் அதுல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இன்னொரு போயத்துல இருந்து ரெண்டு கொடுத்துருப்பாங்க. சோ இதுக்குள்ள இருந்து மட்டும்தான் வரும். ஏன்னா முன்னாடி வந்து அப்படி கிடையாது, எந்த பேரா வேணா வரலாம். நான் ஒவ்வொரு தடவையும் எல்லா எக்ஸாமுக்கும் இதை நான் சொல்லிட்டே தான் வரேன். முன்னாடி இருந்த இதுபடி எந்த பேரா வேணா வரும், இப்படி புக்கில் பின்னால் இருக்கிறது தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே இதை ஃபாலோ பண்ணி இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சாரக்கு வந்து இதை பார்க்கல அப்படின்னா அவங்க வந்து அதை மாதிரி நினச்சிட்டு என்ன சொல்லி கொடுக்கன்னு தெரியாமல் மாடல் கொஸ்டின் வச்சுட்டு திண்டாடிட்டு வருவாங்க. இப்போ இது தெரியாமலே இருந்தாங்க. நான் செமினார் அட்டன் பண்ணும்போது கிளாஸ்க்கு போகும்போது சிலருக்கு இது தெரியாமல் இருந்ததுனால நான் இப்போ இதை பற்றி சொல்கிறேன். தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை, தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா புக்கை பார்த்தவங்களுக்கு கட்டாயம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால இதுல இருந்து மட்டும்தான் வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏற்கனவே இருக்கிறத தான் நம்ம படிச்சு எழுத போறோம், எது வருமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ பாட போயம் நடத்தும் போது, சாராஞ்சு நடத்தும் போது இந்த போயம் லைன்ஸை வாசிச்சு வாசிச்சு சாராஞ்சு நடத்தினா அவங்க இதுல இருந்து ஏதாவது கொஞ்சமாவது பார்த்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி படிங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சிலர் வந்து அதுல பொறுமை இருக்கு, அது வெறும் சாராஞ்சு மட்டும் நடத்துங்கன்னு அவங்களே சொல்றது உண்டு. அதனால அவங்க அந்த நிர்பந்தத்துக்கு ஆளாறது உண்டு. ஸோ யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்காம இதை மாதிரி படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த லைன்ஸ்லாம் ஃபெமிலியராக இருக்கும். ஏதாவது ஒரு வேர்டை க்ளூ வேர்டாக நீங்கள் மார்க் பண்ணியோ அண்டர்லைன் பண்ணியோ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எழுதும்போது அந்த வேர்டை பார்த்த உடனே இதை எதை பற்றி சொன்ன பேரா அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது, நிறைய ஸ்கோர் பண்ண முடியும். அது இந்த மாதிரி உள்ளது தெரியாமல் இருக்கிறனால தான் நமக்கு அது ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் இதிலேருந்து வரக்கூடியது. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்த ரெண்டு என்னன்னு பார்த்துட்டோம். கடைசியில் உள்ளது ரஷ்மி ரதி, இதுவும் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த ரஷ்மி ரதி அப்படிங்கிறதுல இருந்து வரக்கூடியது. இதில் நிறைய ஈஆர்சி நிறைய இருக்குது. இந்த வியாக்கியான் மாலாவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சர்க்குக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் மொத்தம் ரம்பர் என்னன்னு தெரியல. ஒவ்வொரு சர்க்குக்கும் ஒவ்வொரு சர்க்குன்னு போட்டு அந்த ஒவ்வொரு சர்க்குக்குள்ள ஈஆர்சியும் இங்கே கொடுத்துருக்காங்க. நாலாவது சர்க்குன்னா அதில் என்னெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கோ அந்த பேராவை மட்டும் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தா இதில் நிறைய இருக்குது. இப்படி இருந்து இதில் எது வரும் தெரியாம தான் இருந்தோம். ஆனால் இதில் ஒவ்வொரு சர்க்குக்கு பின்னாலேயும் அவங்க கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஒரிஜினல் புக்கிலே பின்னால் எப்படி எக்ஸசைஸில் கொடுத்துருக்காங்களோ ஒரு சர்க்குக்கு நாலு, சில இதுக்கு அஞ்சு அப்படின்னு இருக்கும். இதில் அஞ்சு இருக்குது, இந்த சர்க்கில் அஞ்சு இருந்து அஞ்சு கேட்டிருக்காங்க. இது எந்த சர்க்கு, பிரதம் சர்க்கிலிருந்து அஞ்சு இருக்குது. பிரதம் சர்க்கிலிருந்து கட்டாயம் ஒன்று வருது எப்பவுமே. அதிகபட்சமாக பிரதம் சர்க்கிலிருந்து ஒன்றும் மற்றது வேறு ஏதாவது சர்க்கிலிருந்தும் செலக்ட் பண்ணி வருது. அதுவுமே பிரதம் த்விதீய சதுர்த்து ஷஷ்டம். ஸோ ஒன்றாவது ரெண்டாவது நாலாவது ஆறாவது இந்த மாதிரியான இதிலிருந்துலாம் அடிக்கடி வருது. ஸோ பிரதமில் நீங்கள் முழுசும் படிச்சுக்கிட்டீங்கன்னா அஞ்சும் நல்லா பார்த்துட்டு போங்க, த்விதீய சதுர்த்து அதுலேயும் எல்லாம் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எப்படியும் அதுலேருந்து ஒன்று ஒன்று வரப்போகுது. பிரதம்ல நீங்க விட்டு மிஸ் பண்ணிட்டாலும் த்விதீய இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்திருக்கும். ஸோ மொத்தம் ஃபர்ஸ்ட் நாலு சர்க்குல இருந்து நீங்க இஆர்சி எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இதுல இருந்து, எப்படி நம்ம ஒன்னுதான் அட்டன் பண்ண போறோம், ரெண்டு கொடுக்க போறாங்க, ஒன்னுதான் அட்டன் பண்ண போறோம். இதுல உள்ள போயம் லயனும் ரொம்ப கஷ்டமா இருக்காது, பேச்சு மொழி நடை மாதிரி தான் ஏறக்குறைய இருக்கும். ரொம்ப சாதாரணமா தான் அவர் எழுதியிருக்கிறாரு, அதனால உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. தினகரோட இது ஏதோ பேசுகிற மாதிரி டயலாக் மாதிரியே தான் இந்த போயம் லைன் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் வாசித்து இந்த மீனிங்கை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புரிய ஆரம்பிச்சிடும். அதில் சொன்ன வரிகள்லாம் இங்கே விளக்க கொடுத்துருப்பாங்கல்ல, அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நீங்கள் அதையும் எழுதிக்கலாம். இஆர்சிங்கிறது கஷ்டமே இல்லை, ஒவ்வொன்றுக்கும் அஞ்சு மார்க்கு, இருபத்தஞ்சு மார்க் இதில் கிடைக்கி. நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் நல்லா எழுதியிருந்தீங்க, எல்லா பாயிண்ட்ஸும் ஒழுங்காக எழுதியிருந்தீங்கன்னா சந்தோஷமாக அஞ்சு மார்க்கு கூட கொடுப்பாங்க. எது எழுதியிருக்கோமோ அதுக்கு மட்டும் உடனே நீங்கள் நான் அஞ்சு எழுதியிருக்கேன் அஞ்சுக்கும் அஞ்சு மார்க் வரும் இருபத்தஞ்சு வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஏதாவது ஒன்று நம்ம நல்லா எழுதியிருக்கலாம், ஒன்று இதில் குறையோடு எழுதியிருக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் வரும். ஸோ என்ன அந்த ஆத்தர் அந்த மெத்தடு எல்லாமே அந்த புக்கிலேயே வியாக்கியான் மாலாவில் இருக்குது. அதில் எந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு எந்த மாதிரி எழுதியிருக்குங்கிறத பார்த்து அப்படியே எழுதுங்க. எல்லாத்துக்குமே ஹெட்டிங் இருந்து தான் ஆகணும்னு இல்லை. புக்கில் எந்த மெத்தடில் அவங்க கொடுத்துருக்காங்களோ, ஹெட்டிங்கே இல்லாமல் சில நேரம் ஒரு பேரா கொடுத்து அதுக்கப்புறம் கீழே வியாக்கியாவாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஹெட்டிங் இருக்காது. இல்லைனாலும் அந்த ஆத்தர் பேர் அல்லது போயட்டு பேர், அந்த புக்கோட பேர், அந்த சாப்டரோட பேர், அந்த ஸ்டோரி ட்ராமா எதுவாக இருந்தாலும் அதனுடைய நேம், அவருடைய படைப்போட நேம், இது ரெண்டே மட்டும் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு வியாக்கியாவை அடுத்த பேரால எழுதிட்டா கூட ஓகே தான். ஸோ இது வந்து டிகிரி லெவல் அப்படிங்கும்போது இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக கட்டாயம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எஸ்ஏயோ கேரக்டரோ எழுதும்போது எல்லாத்துக்கும் கட்டாயம் ஹெட்டிங் போடணும்னு அவசியம் இல்லை. அது வந்து இன்னும் பழைய மெத்தடிலே தான் இருக்குது. இங்கே புக்கில் எந்த மெத்தடில் கொடுத்துருக்காங்களோ அந்த மெத்தடு தான் நமக்கு கரெக்ட். அந்த மெத்தடை உபயோகப்படுத்தணும்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஏன்னா அவங்களே சிலபஸ் போட்டவங்களே இப்படி எழுதணும்னு அவங்க ஒரு உதாரணம் கொடுத்துருக்காங்கங்கும் போது அது எழுதலாமா வேண்டாமா நமக்கு வந்து டவுட்டே வர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ERC பார்த்தாச்சு. தோஹா அப்படிங்கிறதும் கபீர், துளசி, ரஹீம் அதுல இருந்து வருது. ஸோ உங்களுக்கு எப்படியும் கபீர்ல இருந்து ரெண்டு, துளசில இருந்து ரெண்டு, ரஹீம்ல இருந்து ரெண்டு அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கபீர் துளசியில இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, மொத்தம் 20 தோஹா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அதுல அட்டன் பண்ற மாதிரி வரும். அதுலேயுமே ஃபர்ஸ்ட் 10 ஒன்று, 2 ஒன்றுன்னு கேட்டாங்கன்னா ஓகே. சில சமயம் அது எப்படி வேணால் கேட்கலாம், அது அப்படி தான் கேட்குறாங்கன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியலை. அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 20 நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கன்னா தைரியமாக போகலாம். உங்களுக்கு மௌக்கிக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் இங்கே எழுதுறத மட்டும் நினைக்காம மௌக்கிக்கில் நீங்கள் இப்போ 20 படிச்சிருந்தீங்கன்னா அவங்க எந்த தோஹா கேட்டாலும் நீங்கள் சொல்ல முடியும். ஏதாவது தோஹா சொல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா இருக்கும். மௌக்கிக்கு தோஹாவை நல்லா சொல்லிட்டீங்கன்னா ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுலயும் 3 கொடுத்து உங்களுக்கு 1 கேட்கறாங்க. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல உள்ள கபீர், துளசி, எந்த ஆர்டர்ல அது இருக்கோ அதுல ஒரு ஃபர்ஸ்ட் 5 அல்லது ஃபர்ஸ்ட் 3 அதை படிச்சுக்கிட்டா கூட போதும். அந்த 3 ஆத்தர்ல இருந்து 1 எப்படியும் வந்துடும். பெரும்பாலும் ப்ரீவியஸ்ல இருந்து வந்துருது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். இந்த கபீர், ரசுகான் ஃபர்ஸ்ட் 3 நான் சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 3 இதோட ஆத்தரோட இதை நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து 1 இங்கே இருக்கும், மற்றதுல இருந்துலாம் இந்த 2 சாய்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ரஷ்மி ரத்தியில இருந்து உங்களுக்கு கேட்கறாங்க. ரஷ்மி ரத்தியில இருக்கக்கூடிய பெரிய கொஷின் 1, கேரக்டரா இருக்கு, பெரிய கேரக்டரா இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறதுனால பெரிய கேரக்டர் தனியா, சின்ன கேரக்டர் தனியா தான் இருக்கு. அப்படிங்கிறதுனால பெரிய கேரக்டருக்கு உள்ள இருந்து தான் 1 வரப்போகுது. 1 இதுவும் இன்னொன்னு கொஷின் மாதிரி, அதாவது எக்ஸ்பிளனேஷன் மாதிரி, அதனுடைய அப்ரிசியேஷன் ஏதாவது ஒன்று, பிராகிருதிக் சௌந்தர்யா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே இருக்கிறதே 3, 4, 6 என்னவோ தான் இருக்குது, 4, 5, 6 தான் இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுவும் பெரும்பாலும் ப்ரீவியஸில் இருந்து வந்துருது. பிப்ரவரிக்கு இது, ஆகஸ்ட்டுக்கு இது அப்படிங்கிறதான் வந்திருக்கு. இது வந்து நான் வச்சுருக்கிறது ஆகஸ்ட் கொஸ்டின். நான் காமி மாடலுக்காக இந்த கொஸ்டினை வச்சுருக்கிறேன். ஆகஸ்ட்டுங்கிறதுனால இதில் உள்ள கொஸ்டினே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு தான் நம்ம இதை பார்க்குறோம். நம்ம பார்க்குறது வந்து ஃபஸ்ட்டு 5, ஃபர்ஸ்ட் 3 அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வருங்கிறதுனால இது அதை பாதிக்க போறதில்லை. அதுக்கப்புறம் இந்த ஆத்தரோட பிராச்சீன ஆத்தரோடது இங்க முடிஞ்சிருச்சு. இது எப்படி சும்மா நூல் குறிப்பு மாதிரி இதை எழுத போறதில்லை, இது பெரிய கொஸ்டின் இல்லையா. இதுல வந்து அவருடைய காவியகத்து விசேஷத்தாயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பாடத்துல எந்தெந்த தோஹாவை பத்தி சொல்லியிருக்காங்க, என்னென்ன பது வந்திருக்கு அதை ஹைலைட் பண்ணி நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, எதுலையாவது கொடுத்துருப்பாங்க. எதுல நீங்க படிச்சாலும் சரி நம்ம புக்கில் உள்ளதை பத்தி பேசுனதா அது இருக்கணும். இதுல எழுதப்பட்டது அதான் பட்டித்து புஸ்தக்கு, அதுல உள்ளதுதான் பட்டித்து பத்திய சங்கிரகுக்கே ஆதார் பர். நம்ம பிரவீன் முத்ராதுல பிராச்சீன் பத்திய சயனிக்கால என்னென்ன பதுலாம் கொடுத்துருக்கு, என்னென்ன தோகாலாம் கொடுத்துருக்குன்னு அதை வச்சு பேஸ் பண்ணி காவியகத்து விசேஷாய, காவியம் சம்பந்தமாக, பொயட்ரி சம்பந்தமா அவர் எப்படி அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இதுல உள்ள ஒருத்தரை பத்தி சொல்ல போறோம். அதே மாதிரிதான் இது ஆதுனிக்ல இருக்கக்கூடியது, நவீன் பத்திய சயனிக்கா 3 இருக்கக்கூடியது, நவீன் பத்திய சயனிக்கா 3 இதுல இருக்கக்கூடியது. இதுல இந்த மாதிரியான ஆதுனிக ஆத்தர்லாம் இதுல இருப்பாங்க. நமக்கு உருதுலாம் இதுல கிடையாது. ஸோ ஆதுனிக்ல உள்ளதுல அவங்களோட இதை மட்டும் நம்ம எழுத போறோம், அவங்கள பத்தி உள்ளதை எழுத போறோம். எப்படி இந்த பிராச்சீனுக்கு இருக்கோ அதே மாதிரி இதுக்கும் இருக்கும். நம்ம புக்கில் இருக்கக்கூடிய போயம் என்னெல்லாம் வந்திருக்கு, ஒவ்வொருத்தரோடதும் 2 போயம் இருக்கு, சிலரோடது 3 போயம் இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருந்து தான் நம்ம ஹைலைட் பண்ணி இதுல எழுத போறோம், கோட் பண்ணி எழுத போறோம். இதுவும் அதே மாதிரிதான், மொத்தத்துல இருந்து 3 டிவைட் பண்ணி அதுல 1 இங்க இருக்கும், அடுத்த பார்க்ல இருந்து 1 இருக்கும், அதுக்கடுத்த பார்க்ல இருந்து 1 இருக்கும். இது வந்து
அந்த போயத்தோட சாராட்சி இல்லையா, போயம் சாராட்சும் உங்களுக்கு ரெண்டு தான் கொடுக்குறாங்க, ஆனால் போயம் நிறைய இருக்குது. இதுவும் ரெண்டாக பகிர்ந்துட்டு நீங்கள் அதில் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது ஐ மீன் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எது எல்லா போயமும் பார்த்து வச்சுக்கிட்டா எது வேணால் வரலாம். ஆனால் அது கஷ்டம் இல்லையா, கொஞ்சம் பெரும்பாலும் அந்த ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் ரிப்பீட் ஆனது வந்துடுது, அதை வச்சு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு ஆத்தரை ரெண்டு ரெண்டு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது. அதுக்கு அடுத்ததாக ரஷ்மி ரத்தியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர், இதில் வெறுமனா கேரக்டர் தான் கேட்குறாங்க. அங்கே வந்து கொஷின் கூட இருந்தது, வேற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி விசேஷத்தை சொல்கிற மாதிரி கொஷின் கூட நம்ம எழுதுகிற மாதிரி இருந்தது. ஆனால் இதில் அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து சின்ன கேரக்டர் தான் கேட்டிருக்காங்க. அது 10 மார்க்கு, ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். கிசி ஏக்கு பார்த்துருக்கா கேரக்டரைசேஷன் அப்படிங்கும்போது ஸ்டோரியை எழுதக்கூடாது, அந்த கேரக்டர் அதில் என்ன செஞ்சுருக்கு நமக்கு இருக்குது, எல்லாமே வியாக்கியான மாலால் இருக்குது, நீங்கள் அதை வச்சே படித்து எழுதிடலாம், எப்படி இருக்குதுன்னு படித்து எழுதிடலாம். ஸோ நமக்கு ஸ்டோரி தெரிஞ்சால் ஒரு கேரக்டரை பற்றி சொல்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா, அதுபடி நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது செகண்ட் பேப்பருக்கு போவோம். செகண்ட் பேப்பர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு எதுலேருந்து வருது, என்னென்ன புக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். காவிய கே ரூப், காவிய சாஸ்திரு, இதில் தான் ரசிச்சந்த அலங்கார் இருக்குது. இதில் பெருசு பெருசாக கொடுத்துருப்பாங்க, நம்ம சுருக்கமாக நம்ம கிளாஸ் இருக்கு நம்மளோட சேனலில், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அப்படிங்கிற புக்கிலிருந்து கொஷின் வரும். ஸோ இதில் இருந்தே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரும் கடைசி ரோமன் லெட்டரும் இதிலிருந்து வரப்போகுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதிலே தான் இதுவும் உங்களுக்கு 5th ரோமன் லெட்டருமே அதில் வந்துடும். சரி, இப்போ காவியக்கே ரூப்பிலிருந்து வரும். ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு சாகித்ய அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. காவியக்கே ரூப் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு வரப்போகுது. இதில் காவியக்கே ரூப் அப்படிங்கிறது காவியத்தினுடைய வடிவங்கள், ஒரு காவியம் ஒரு பொயட்ரி அப்படிங்கிறது எந்தெந்த வடிவத்தில் இருக்குது, ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிற எல்லாமே இதில் நம்ம இந்த புக்கில் இருக்கும். இதில் பின்னாலேயே வியாக்கியான் மாலால் நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து பிகோஷின் மட்டும்தான் வருது, இதுல டிப்பணி எல்லாம் கிடையாது, ஃபுல்லும் கொஷின் தான். பின்னால நிறைய கொஷின் கொடுத்துருக்காங்க. இதுல பெரும்பாலும் ப்ரீவியஸ்ல இருந்து வந்துருது உங்களுக்கு, ப்ரீவியஸ் கொஷின்ல இருந்து நம்ம நிறைய இதெல்லாம் வந்திருக்கு நம்ம பார்த்து வச்சிருப்போமோ அதுல இருந்து உங்களுக்கு அதிகமா வந்துருது. இதுல பாரு, ஆகஸ்ட் பிப்ரவரி எதுவா இருந்தாலும் நம்ம வந்து மொத்தத்துல அதே மாதிரி வழக்கம் போல மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சாகித்ய அவர் சமாஜ் அதுக்குள்ள ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஷின் வரும். அதுக்கப்புறம் காவியக்கு பரிபாஷா அவர் விவாத், அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறதுல இருந்து ஒரு கொஷின். ஸோ இந்த ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொரு கொஷின் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஒரு இதுல எத்தனை கொஷின் இருக்கு பாருங்க, 4 கொஷின் இருக்கு. ஸோ இதுல 4 சாப்டர் இருக்கு, இந்த 4 சாப்டர்லயும் இருந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் இருந்து ஒவ்வொரு கொஷின் வந்துடும். ஸோ ஏதாவது ஒரு 2 சாப்டர்ல உள்ள எல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கஷ்டம் தானே, அதனால சொல்றேன். இப்போ படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அங்க 2 வந்து நமக்கு இருக்கும். இப்படிதான் அதுல இருந்து கொஸ்டின் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் காவி சாகித்ய அவரு சமாஜ், இலக்கியத்திற்கும் சமுதாயத்திற்கும் உள்ள தொடர்பை வச்சு ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஒன்று வரும். அதுக்கப்புறம் காவியக்கு பரிபாஷா அவர் விபா, காவியம் அப்படின்னா பொயட்ரினா அதனுடைய டெஃபினிஷன் பரிபாஷாவும், அதுக்கப்புறம் அதனுடைய விபாக் அதனுடைய பிராண்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பிரான்ச்சஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. அந்த அதை பற்றி அதில் இருந்து ஒன்று நமக்கு வரும். அதே மாதிரி திருஷ்ய காவிய விவேச்சன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு, அந்த பார்ட்டில் இருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரும். அதுக்கப்புறம் கத்திய சாகித்ய அதிலிருந்து ஒரு கொஷின், இது ஒவ்வொரு 4 கொஷின் நமக்கு கேட்குறாங்க, அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்ட்லேருந்து வருது, அதனால உங்களுக்கு ஈஸி இல்லையா. அது போக நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டினோட இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் அந்த இதிலெல்லாம் பார்த்து நீங்கள் அதை வச்சு படிச்சுக்கிட்டாலே இதிலிருந்து வந்துடும். ஏன்னா அதில் அப்படி தானே கேட்டிருப்பாங்க, பெரும்பாலும் வந்த கொஸ்டின் தான் வருது. பிப்ரவரிக்கு என்ன வந்திருக்கு, ஆகஸ்டுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்து படிக்கிறவங்க படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரோமன் லெட்டர் இதிலிருந்து வருது. அதுக்கப்புறம் அடுத்தது ரசச்சந்த அலங்கார் வரிசையாக வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் ரஸ்ஸு கேட்குறாங்க. நவரசங்களில் ரெண்டாக பிரித்து அதில் முதல் பார்ட்டில் முதல் பாகம் 9ல் அதை 2 பிரிச்சுக்கோங்க, ஒரு 4 5 நல்லா படிச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து 2 கட்டாயம் வருது. அதே மாதிரி
ஆகஸ்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததுலேருந்து எப்படி நீங்கள் ரெண்டு அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடுது, பிப்ரவரியில் இதுக்கு முன்னால் வந்ததுலேருந்து எப்படி ரெண்டு அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடுது, அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் அலங்கார் அப்படிங்கும்போது அர்த்தாலங்கார் சப்தாலங்கார் அப்படின்னு அதுக்கு ரெண்டு வகை இருக்குது. அலங்கார் அப்படின்னு பார்க்கும்போது நாலுல சப்தாலங்கார் அர்த்தாலங்கார் அப்படில சப்தாலங்காரில் நாலு தான் இருக்குது. சப்தாலங்காரில் இருந்து ரெண்டு வரும் அல்லது ஒன்று வரும், கட்டாயம் இருக்கும் சப்தாலங்காரிலிருந்து ஒன்று. இருக்கிற நாலையும் படிச்சுக்கிட்டோன்னா சில நேரம் உங்களுக்கு ரெண்டு கேட்டுடுறாங்க, சில நேரம் ஒன்று கேட்குறாங்க. ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒன்றோ ரெண்டோ கிடச்சிரும், அதுதான் நம்ம எழுத வேண்டியது. அர்த்தாலங்கார் அப்படின்னு வரும்போது அதில் ஈஸியாக இருக்கக்கூடிய ரூபக்கு இந்த மாதிரியானதெல்லாம் கொஞ்சம் ஈஸியானதை ப்ரீவியஸில் வந்ததை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பயம் இல்லை. அதே மாதிரி சந்து அப்படிங்கிறதும் மாத்ரிக் சந்துலேருந்து ரெண்டு வருது, அப்புறம் வார்னிக் சந்து அதுலேருந்து ரெண்டு வருது. ஸோ எப்படியும் அதுக்குள்ளேருந்து உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து பெரும்பாலும் வந்துடுது. ஒரு பிப்ரவரி தோறும் உள்ள ப்ரீவியஸ் கொஷின் ஒரு மூணு வருஷத்துக்கு பார்த்தாலே போதும், அது உங்களுக்கு எப்படியும் அதுலேருந்து கட்டாயம் வந்துடுது. ஓகே, அதுக்கப்புறம் பாஷாக்கி உற்பத்தி அப்படிங்கிறதெல்லாம் இந்த புக்கிலேருந்து வருது. பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதிலிருந்து வருது. அதில் மொத்தம் 25 பிக் கொஷின் இருக்குது. அதை நீங்கள் நாலாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, நாலாக பிரிச்சுக்கிட்டு இல்லாட்டி ரெண்டாக பிரிச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ரெண்டு எழுதணும். நாலு கேட்குறாங்க, 25 ரெண்டாக பிரிச்சுட்டு 12 அல்லது 13 உள்ளேருந்து உங்களுக்கு எப்படியும் ரெண்டு வந்துடும் இல்லையா. ஸோ நீங்கள் அந்த மாதிரி படிச்சுக்கலாம், அல்லது ப்ரீவியஸ் கொஷினில் உள்ளதை வச்சு படிச்சுக்கலாம். அதில் இருந்தும் நமக்கு ஏறக்குறைய ப்ரீவியஸ் கொஷினில் உள்ள எல்லாத்தையுமே படிக்கணும், ரிப்பீட் ஆனதை மட்டும் படிக்காமல். ப்ரீவியஸ் கொஷினில் ஒரு 6-7 கொஷின் இருந்தது ஏற்கனவே வந்தது அப்படின்னா அதை அவ்வளோத்தையும் படிச்சுக்கணும். படிச்சிங்கன்னா உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி டிப்பணியும் மொத்தம் 20 டிப்பணி இருக்குது. நமக்கு 4 கொடுத்து 2 எழுத சொல்கிறாங்க. அப்போ 10 டிப்பணி நல்லா படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து 2, இதிலிருந்து 2, 10லிருந்து 2, அடுத்த 10லிருந்து 2 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இதுதான் செகண்ட் பேப்பர். அடுத்தது தேர்ட் பேப்பர் அப்படின்னு வரும்போது தேர்ட் பேப்பருக்கு என்னெல்லாம் புக்கு. தேர்ட் பேப்பரில் திரிபதகா ஜென்ரல் எஸ்ஸேக்கான புக்கு, அப்புறம் லெட்டர்ஸ் இதுக்கெல்லாம் பிரயோஜன் மூலக் ஹிந்தி அப்படிங்கிறது இதிலெல்லாம் இருந்து வரும். அப்புறம் டிரான்ஸ்லேஷன் 6 இதிலிருந்து மட்டும்தான் வரும். இதுக்கு உள்ளேருந்து மட்டும்தான் டிரான்ஸ்லேஷன் வரும். இதுக்கு உள்ளதான் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த புக்கு வாங்கினீங்கன்னா ஒரிஜினல் புக்கு, இது சபா வெளியீடு, இதில் எல்லாமே இருக்குது. திரிபதகால ஜென்ரல் எஸ்ஸே. ஸோ இதில் முதல்ல எடுத்தவுடனே உங்களுக்கு திரிபதகால ஜென்ரல் எஸ்ஸே 6 கொடுக்குறாங்க. 6 கொடுத்து நம்ம 2 எழுதணும். இது 2 எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் படித்த எக்ஸாமில் ஜென்ரல் எஸ்ஸே வந்ததுன்னா நம்ம 1 தான் எழுதியிருக்கோம். இந்த இதில் 2 எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. 1 15 மார்க், 30 மார்க். இதிலே உங்களுக்கு 20 மார்க், 25 மார்க் வாங்கிடலாம் நல்லா எழுதுனா. அப்புறம் மிச்சதெல்லாம் வாங்கிட்டோம்னா நமக்கு ஓரளவு நிறைய மார்க்கே வந்துடும். ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு 6ல எனி 2 அப்படிங்கும்போது மொத்தத்தில் நீங்கள் அதை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. இப்போ அதில் பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா, குலாப்ரா எழுதுனது இவ்வளோ இருக்குது, 9 இருக்குது, மற்றவங்கெல்லாம் 2 எழுதியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து எப்படியும் 2, இதிலெல்லாம் இருந்து 1 வரும். மிச்ச இருக்கிறதெல்லாம் இதிலேருந்து 1 வரும். மொத்தம் 4 பார்ட்டாக இருந்தாலும் இங்கே 2, 3, 4, 5 இன்னொன்று. ஸோ இதுலேயே 3 கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இதில் உள்ள எல்லாமே படிச்சிருந்தாலே உங்களால் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்டர் அப்படிங்கும்போது இதில் வந்து ஆக்சுவலாக இது 3 எழுத சொல்லியிருக்காங்க. இதில் உபயோகமும் உங்களுக்கு அதனுடைய நியமங்கள் உபயோகங்கள் மட்டும்தான் இதில் கேட்டிருக்கு, பெருசாக ஒன்றும் சொல்லலை. தீன்கா உபயோக மட்டும் சம்ஜாயே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது நம்ம உபயோகம் மட்டும்தானே எழுதணும், லெட்டர் எழுத வேண்டிய அவசியம் இல்லைல்ல நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி தான் எழுதணும் ஆக்சுவலாக. பட் சீனியர்கிட்டலாம் கேட்டால் அவங்க சொல்கிறாங்க முழு லெட்டராக எழுத சொல்லுங்கள், இது வரைக்கும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால ஒருவேளை மார்க் குறைஞ்சிருமோ அப்படின்னு. ஒருவேளை அவங்க எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது பிரச்சனை இல்லை. இப்போ எதுவுமே நிறைய பேருக்கு தெரியாததுனால நிறைய பேர் ஃபுல் லெட்டர் எழுதியிருப்பாங்க. அவங்க ஃபுல் லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படி தான் எழுதணும் போலன்ட்டு வேல்யூ பண்ணிட்டாங்கன்னா
ஒரு சிரமமாய் போயிடும், மார்க் குறைஞ்சிரும். அதுவும் போக நம்ம நிறைய லெட்டர் கற்றுக்கிட்ட மாதிரி ஆகும் அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல உபயோகம் மட்டும்தான் கேட்டிருக்காங்கன்னாலும் உபயோகம் எழுதி ஒரு எடுத்துக்காட்டு, இதுக்கு முன்னால் அப்படி தான் இருந்தது, உபயோகம் எழுதி எடுத்துக்காட்டு கொடுங்கன்னு இருந்தது. அப்போ உபயோகம் எழுதி எடுத்துக்காட்டும் எழுதுனா அப்போ ஃபுல் லெட்டர் எழுதுகிற மாதிரி தான் வருது இல்லையா. அப்படி தான் எழுதிட்டு இருந்தோம், 5 மார்க்காக இருந்தாலும் 15 மார்க் மாதிரி எழுதிட்டு இருந்தோம், 3 லெட்டர் எழுதிட்டு இருந்தோம். இதில் வந்து இது இந்த குரூப்பில் சேர்ந்த லெட்டர், அதுக்கு கீழே உள்ளது ஜென்ரலாக அந்த வேற லெட்டர், இதுக்கு முன்னாடி பிரவேசிக்கா இதிலெல்லாம் படித்த மாதிரி உள்ள லெட்டராக இதில் இருக்கும். அதாவது வேலை வேண்டி விண்ணப்பம் அந்த மாதிரியான லெட்டர்லாம் இதில் இருக்கும். புக் ஆர்டர் பண்ணுறது அந்த டைப்பில் கொஞ்சமும் அந்த புக்கிலே இருக்குது, அதிலிருந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ இது ப்ரீவியஸில் உள்ளதை வச்சு நீங்கள் ரிப்பீட்டட்னு இல்லை, ப்ரீவியஸில் என்னெல்லாம் இது வரைக்கும் வந்திருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு போனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் ஆல ஆரம்பிக்கிற லெட்டர் கேல ஆரம்பிக்கிற லெட்டர்லேருந்து எப்படியும் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு வந்துடும், ஒன்று அல்லது ரெண்டு ரெண்டு வரும். ஸோ அட்டன் பண்ணுற மாதிரி அந்த ஆல ஆரம்பிக்கிற லெட்டரும் கேல ஆரம்பிக்கிற லெட்டரும் நீங்கள் நல்லா படிச்சுக்கலாம். ஸோ அந்த லெட்டர் வந்து பிரச்சனை இல்லை. அப்புறம் இதுன்னு சொல்லும்போது ஒன்றுங்கும்போது இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ்னு டிரான்ஸ்லேஷனில் சொல்ல முடியாது. ப்ரீவியஸ் கொஸ்டினில் உள்ளதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போகணும் அவ்வளோதான் தவிர, மற்றபடி எதுவுமே இது சுருக்கி எழுதுறது, இதுவும் புக்கில் இருக்கிற இதிலிருந்து தான் வரும். பிரயோஜன மூலத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சே எழுதிடலாம். சங்கிப்த லேக்கனுக்கு இதில் கொஞ்சம் உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம்தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 5-6 தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம வந்த பிறகு ஜென்ரலாக எதை கொடுத்தாலும் நம்மளால் சுருக்கி எழுத தெரியணும். ஸோ இதை படிச்சிக்க வேண்டியதுதான், நம்மளாக எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு வரும்போது சொன்ன மாதிரி ஒன்று தான் அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன வேணால் கேட்கலாம், ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் உள்ளதை நல்லா பார்த்துட்டு போங்க அவ்வளோதான். அப்புறம் மௌக்கிக் அப்படின்னு வரும்போது லிக்காவட்கே நம்முனே, இந்த புக்கு வந்து மௌக்கிக்காக உள்ளது. இதில் இப்போ டிசைன் போட்டு இருக்குது, டிரான்ஸ்லேஷனில் உள்ள டிசைன் மாதிரி இருக்குது. இது ஏற்கனவே நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் விசாரதுக்கும் கேட்க யூஸ் பண்ண போகிறது, பிரவீனுக்கும் யூஸ் பண்ண போகிறது. இதுக்கு பின்னால் சில க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இதுக்குள்ளேருந்து நிறைய கேட்பாங்க. மௌக்கிக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்க்கலாம், பார்த்துக்கலாம். அதில் விசாரது பிரவீன் ரெண்டுக்கும் காமனாக தனியாக மௌக்கிக்கு வீடியோ போடுறேன், அதில் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். இப்போ இதுதான் 4th பேப்பருக்கு உள்ளது, அவ்வளோதான். நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், எந்த குளறுபடியும் இல்லாமல் நீங்கள் படித்ததை நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.